இயேசு கதிரேனே மக்கள் வசிக்கும் ஏரியின் மறுக்கரையை வந்தடைந்தார். அங்கு இருவர் இயேசுவிடம் வந்தனர். அவர்களுக்கு பிசாசுகள் பிடித்திருந்தன. அவர்கள் இருவரும் கல்லறைகள் இருக்குமிடத்தில் வாழ்ந்தனர். மிக அபாயமானவர்கள் அவர்கள். எனவே மக்கள் அவர்கள் வசித்த கல்லறைகளுக்கு அருகில் சென்ற பாதைகளை உபயோகிக்க இயலவில்லை. இயேசுவிடம் வந்த அவ்விருவரும், தேவகுமாரனே, எங்களிடமிருந்து என்ன வேண்டும்? தக்க சமயத்திற்கு முன்பாகவே எங்களை துன்புறுத்த வந்தீரோ என்று சத்தமிட்டனர். அந்த இடத்திற்கு அருகில் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அவர்களை பிடித்திருந்த பிசாசுகள் இயேசுவிடம், இவர்களை விட்டு எங்களை வெளியேற்றுவதானால் தயவு செய்து நாங்கள் அந்த பன்றி கூட்டத்திற்குள் செல்லவிடுங்கள் என்று கெஞ்சின. இயேசு பிசாசுகளிடம், செல்லுங்கள் என்றார். உடனே அப்பிசாசுகள் அவர்களை விட்டு நீங்கி பன்றி கூட்டத்திற்குள் சென்றன. பிறகு அப்பன்றி கூட்டம் முழுவதும் குன்றிலிருந்து கீழிறங்கி ஏரிக்குள் ஓடின. எல்லா பன்றிகளும் நீரில் மூழ்கின. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஆட்கள் நகரத்திற்குள் ஓடினார்கள். அவர்கள் நகர மக்களிடம் பிசாசு பிடித்திருந்த இருவருக்கும் பன்றிகளுக்கும் என்ன நடந்தது என்பதை கூறினார்கள். பிறகு அந்த நகர மக்கள் அனைவரும் இயேசுவை காணச் சென்றனர். இயேசுவை கண்ட மக்கள் அவர்களது இடத்தை விட்டு அவரை விலகிச் செல்லுமாறு கெஞ்சினர்.